ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பட் மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே விலாக் தான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அன்றைக்கி எடுத்த வீடியோ வந்து என்னால் வந்து அதை போஸ்ட் பண்ணவே முடியல, கொஞ்சம் வேலையும் ஜாஸ்தி இருந்தனால. ஓகே, கொஞ்சம் வந்து வேலை கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணலான்றக்காண்டி வச்சுட்டு இப்போ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோவில் வந்து நான் வந்து நிறைய தடவை வந்து சொல்லியிருக்கேன், சண்டே மார்னிங் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு சுண்டல் வெரைட்டி இல்லைனா ஏதாவது வந்து பிரெட் டோஸ்ட்டு எக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்றப்போ காலையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டாங்கன்னா மத்தியானம் வந்து சீக்கிரமாக வந்து பசிக்கும், நல்லாவும் வந்து நான்வெஜ் செய்கிறப்போ சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக தான் ஸோ இன்றைக்கி வந்து சுண்டல் வேக வைக்கிறதுக்கு வந்து இந்த ஊற வச்ச தண்ணியை வந்து எடுத்துகிட்டு செடிக்கு ஊற்றுறக்காண்டி எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு அந்த சுண்டல்லாம் செஞ்சுட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அந்த மட்டன் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரசத்துக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ரசத்தோட வந்து பண்ணி முடிச்சோன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த வேலையை வந்து சீக்கிரம் வந்து பண்ணிடலாம். ஸோ எப்போயுமே வந்து ரசத்தை வந்து நான் டக்குன்னு அது ரெடியாகிறனால ரசத்தை ஃபஸ்ட்டு வச்சுருவேன். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வெங்காயம் தேங்காயெல்லாம் வந்து நான் நைட்டே கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து போட்டு வந்து வச்சுருந்தேன் ஸ்டீல் பாக்ஸில். ஸோ போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து டக்குன்னு காலையில் வந்து வேலை வந்து முடிஞ்சிருங்க. ஸோ நான் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் அதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டே வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி வந்து உரித்து வந்து வச்சுருவேன். சைட் பை சைடு வந்து பாத்திரத்தெலாம் வந்து கழுவி போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நேற்று நைட்டே வந்து போட்டுட்டு வச்சு அந்த பாத்திரம்லாம் வந்து காஞ்சிருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு பிளேட்டை எடுக்கிறதுக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு ஃபுல்லாக எல்லா பாத்திரத்தையும் அப்படி எப்படி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்து எடுத்து வச்சதுக்கப்புறம் வந்து அடுத்த வேலையை வந்து ஆரம்பிக்கணும். குக்கரில் வந்து ஃபஸ்ட்டு அந்த சுண்டலில் வச்சுட்டேன்னா எனக்கு அந்த சுண்டல் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த வேலையை வந்து முடிச்சிடலாம். ஸோ அந்த கேப்புக்குள்ளே வந்து அந்த பாத்திரம்லாம் வந்து கழுவி வந்து காஞ்சிருக்கணும், அது அந்தந்த இடத்துல வந்து நம்ம வந்து வச்சுக்க முடியும். இப்போ ஃபுல்லாக வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல வந்து வச்சாச்சு. சிங்க்கையும் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சோன்னா மட்டன்லாம் வந்து வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா சுண்டல் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்க போகிறேன். வச்சதுக்கப்புறம் வந்து அந்த சரி எக்கும் வந்து வேக வச்சிட்டோன்னா அடுத்த வந்து வேலைக்கு வந்து ரசம் வந்து வச்சுட்டேன்னா அந்த ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து காலையில் டிஃபனோட வேலை கொஞ்சம் முடிஞ்சிடும், ரசமும் எக்கோட வேலையை வந்து முடிஞ்சிடும். இப்போ வந்து நுரக்குட்டி வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக நான் பண்ணுற வேலை என்னென்னு பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருவேன். ஏன்னா கரண்ட் வந்து போயிருச்சுன்னா நம்ம அதுக்காக கரண்ட் வரக்காண்டி வந்து வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் மேக்ஸிமம் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் அரைக்கிற வேலையை வந்து முடிச்சதுக்கப்புறம் வந்து வேறு வேலையை வந்து பார்ப்பேன். ஸோ இட்லிக்கு வந்து நான் நைட்டே வந்து ஊற வைக்க வந்து மறந்துட்டேன். ஸோ அதை வந்து இப்போ தண்ணியில் வந்து ஊற வச்சேன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மதியான டயத்தில் வந்து போட்டு அரைச்சிட்டு வச்சுக்கலாம். ஸோ எப்போயுமே வந்து இட்லி மாவு வந்து காலையிலேயே நம்ம அரைச்சி வச்சோம்னா நமக்கு டிஃபன் வேலைக்கு ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சைட் பை சைடு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சதெல்லாம் வச்சுட்டு நமக்கு வந்து இங்கே மட்டனில் வந்து சாப்ஸும் குழம்பும் வந்து செஞ்சு வந்து முடிச்சாச்சு. ஸோ இங்கே வந்து ஊர்லேருந்து அத்தை கொண்டு வந்த சின்ன வெங்காயம்லாம் இருந்துச்சு, அது வந்து ஒரு 3 கிலோ இருக்கும், 100 ரூபா தான் வந்து மதுரையில். ஸோ அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து நல்லா வந்து பரத்தி விட்டுருந்தோன்னா நல்லா காத்தாட்டாக விட்டோன்னா ஸோ அது வந்து அது பாட்டு வந்து இருக்கும், ரொம்பவும் வந்து கம்மன் வந்து போட்டு வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த இட்லி அரிசியும் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வந்து அதில் 2-3 மிளகா வந்து போட்டு வச்சோன்னா வண்டு வந்து வராது. ஸோ அந்த மாதிரி வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊரில் வந்து அவங்க எங்களுக்கு செஞ்சு கொண்டு வந்த அதிரசம் தான். ஸோ இந்த அதிரசம் வந்து வீட்லேயே அவங்க வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதனால் வந்து மிக்சியில் தான் வந்து அவங்க அரைச்சி வந்து செய்வாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கூழ் வடகம் தான். ஸோ ஊர்லேருந்து வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மரத்தில் வந்து கழுகு வந்து கூடு கட்டியிருக்குன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதனால் நம்ம மாடிக்கு வந்து யாரையும் கொஞ்ச நாள் வந்து போக விட மாட்டேது. ஆல்மோஸ்ட் இப்போ கொஞ்சம் வந்து அந்த குஞ்சு வந்து பெருசாகிடுச்சு, கொஞ்ச நாள் வந்து போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் எப்போயாவது அத்தை ஊருக்கு வந்தாங்கன்னா அந்த ரெசிபி எப்படி செய்யணுன்ற உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ வீட்லேயே ஃபுல்லாக மாவு ரெடி பண்ணிவிட்டு அவங்களே வந்து ஃபுல் பக்குவம் பண்ணி அத்தை வந்து பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன், ஆனால் அவங்க பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்து செஞ்சால் பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதுக்காண்டு தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணாமல் இருக்கேன். ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடையில் நான் வாங்குற கூழ் ஊடகத்தை விட இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக நம்மளே வீட்டில் வந்து செஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் எப்போயாவது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்போ டக்கு நம்ம வந்து ஏதாவது புளி குழம்புக்குலாம் அந்த மாதிரி வந்து நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்து நம்ம வெளியே வாங்கி சாப்பிட்ற அப்பளத்தை விட இதை மாதிரி சாப்பிட்றது வந்து கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டு. இப்போ வந்து பொரிச்சது வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி ஒரு 4-5 வந்து பொரிச்சுட்டு நாங்களும் வந்து டேஸ்ட் பார்த்தோம். ஸோ ஆனால் வந்து பொரிச்ச கையோடய வந்து அடுத்தடுத்து பசங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து காலி பண்ணிட்டாங்க. இது ஒரு வந்து ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்குங்க, ஃபுல்லாக வந்து எடுத்து 1 நிமிஷத்தில் வந்து இது காலி ஆயிடுச்சு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா போன மாதத்தில் வந்து செலவுக்கு வந்து போக ஒரு 1000 ரூபா கிட்டே வந்து மிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதத்துக்கு வந்து ஒரு 500 ரூபா எப்பவுமே வந்து மாதம் ஆரம்பிக்கிறப்ப போடுவேன். ஸோ அந்த காசையும் சேர்த்து இந்த உண்டியலில் வந்து போடலான்னு வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து எவ்வளோ சேவிங் வந்து பண்ணாலும் எனக்கு சீக்ரெட்டாக வந்து ரொம்ப பிடிச்ச சேவிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்டியல் சேமிப்பு தான். ஸோ ஏன்னா நம்ம என்ன தான் பேங்க்கில் வந்து நம்ம காசு சேர்த்தா கூட ஸோ அதுவும் வந்து செலவுக்கு வந்து நம்ம செய்கிறப்போ வந்து சேர்த்து வந்து அதோடய காசையும் சேர்த்து தான் வந்து செலவு பண்ணிடுறோம். ஆனால் உண்டியல் சேமிப்பு வந்து நமக்கு சீக்ரெட்டான ஒரு சேவிங் மாதிரி இருக்குது. எவ்வளோ அமௌண்ட் சேர்ற
இருக்கிறது அப்படின்னு நமக்கும் தெரியவும் செய்யாது. அது வந்து ஒரு சீக்ரெட்டாகவும் ஒரு மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவிங்கில் வந்து எதுவும் ஒன்று. ஸோ அதையும் இப்போ வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பனானா தோலெல்லாம் வந்து இருக்கும்ல, ஸோ அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு ஓவர் நைட் வந்து அப்படியே வந்து வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த ஒரு கப்பு தண்ணிக்கு வந்து ஒரு பக்கெட் தண்ணியில் கிட்டே வந்து நம்ம நல்லா வந்து கலந்துட்டு, ஸோ அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம செடிக்கெல்லாம் வந்து ஊற்றுறோன்னா செடி வந்து கொஞ்சம் நல்லா வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வளர்றது வந்து தெரியுது பார்த்தாலே. ஸோ நீங்கள் வேணால் ஒரு நாளுக்கு வந்து வைக்கிறத விட ரெண்டு மூணு நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி வைக்கிறப்போ மெயினாக வந்து ரோஸ் செடி வெத்தலை செடிலாம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து துளிர் விட்டு வந்து வளருதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து செடிக்கெல்லாம் ஊற்றிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்டனில் வந்து லைட்டாக ஒரு அப்படியே லைட்டாக எல்லா செடியும் எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்துட்டோன்னா அந்த டே வந்து முடிஞ்சிடும். இது சின்னதாக ஒரு வ்ளாக் தான், அதில் ஏதாவது ஒரு உங்களுக்கு வந்து சொன்ன விஷயங்கள் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்கள். என்ன மாதிரி வீடியோஸ் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.